ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி அவுட்டர் பேங்க்ஸில் இந்த கார் லைனில் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்க ஃபெரியில் ஏறி ஒரு ஐலாண்ட் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நாங்கள் இன்றைக்கி ஓக்ராகோக் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம காரில் இருந்து இறங்காமல் அப்படியே காரை டிரைவ் பண்ணி இந்த ஃபெரியில் கொண்டுட்டு போய் உள்ளே பார்க் பண்ணிடணும். நம்ம காரோட உள்ளே போய் பார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபெரி மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம காரை விட்டு இறங்கிக்கலாம். ஐலாண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம காரை டிரைவ் பண்ணி அப்படியே வெளியில் போய்க்கிறலாம். ஐலாண்ட் போனதை விட இந்த ஃபெரியில் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. நான் இதுவரை காரை கொண்டுட்டு போய் கடலுக்குள்ளெலாம் உட்காந்து போனதில்லை. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவுட்டர் பேங்க்ஸ் போகிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெரியில் போகிறதும் வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்ம ஐலாண்ட் போனதுக்கப்புறமும் அங்கே எந்த ஒரு டிக்கெட்டும் எடுக்க தேவையில்லை, ஃப்ரீ தான். ஆனால் என்ன ஒன்று, நம்ம என்ட்ராகிறதுக்காக அந்த கார் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மற்றபடிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு செமையாக இருந்துச்சு. அடிக்கடி வந்து ஃபெரி வந்து இங்கேருந்து ஒரு ஃபெரி ஐலாண்ட் போகுது அப்படின்னா ஐலாண்ட்லேருந்து ஒரு ஃபெரி இங்கே வருது. ஸோ நம்ம ஃபெரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார் லைனில் மட்டும்தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீச் பண்ணதுக்கப்புறம் பீச் போகிறதுக்காக ஜிபிஎஸ்ல அட்ரஸ் போட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் ஒரு டயத்தில் வந்துட்டு சிக்னல் ஒர்க் ஆகலை. ஃபெரியிலேருந்து பீச் வந்து ஒரே ரோடு தான். இருந்தாலும் முன்னாடி ஃப்ரெண்டு கார் போனதுனால அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு என் பசங்க பண்ண சொன்ன வேலை இந்த பட்டம் விடுறது தான். நிறைய பீச்சில் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆகலை. ஆனால் இங்கே ஒர்க் ஆயிடுச்சா பயங்கர ஹாப்பி. அப்புறம் என்ன, இங்கே இருக்க மண் தண்ணின்னு பயங்கர ஆட்டம். ஒரு 2.5 hours எப்படி போச்சுனே தெரியலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெரியில் ஏறி கிளம்பியாச்சு. கீழே நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது சன்செட்டை கடலுக்கு நடுவுலேருந்து பார்க்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. கரையிலேருந்து பார்க்குறத விட கடலுக்குள்ளேருந்து சன்செட்டை பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. நான் இதுக்கு முன்னாடி வர சூரியன் மறையிறத முழுசாக உட்காந்து பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த ட்ரிப்புக்கு போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருந்தோமா, ஸோ என் பசங்களுக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு வந்து பயங்கர ஆர்வமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்த்துட்டு இருந்தானுங்க. இந்த ட்ரிப்பு போகும்போது நாம் ஏதோ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பசங்களுக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரை கொண்டுட்டு போய் ஃபெரியில் ஏற்றினது, ஃபெரியிலேருந்து ஐலாண்ட் பீச்சில் போய் ப்ளே பண்ணது அப்படின்னு சொல்லி. வேறு எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இந்த சன்செட்டை என்ஜாய் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.